ஐயா ஐயா சாமி தங்கம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டைம் அப்படி சாப்பாடு போடுறது பார்த்தா நம்மளுக்கே அழுகை வருது. அக்கௌண்ட்ல இந்த காசு எல்லாமே போயிடுச்சுங்க. ஃபோன் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க, மிஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. நம்மள பாக்குற நம்ம மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்திக்காரன் ஒரே அசிங்கமா இருக்குங்க எனக்கு வந்து. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் உங்கள் சபரி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோ நம்ம எங்கே இருந்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேனிலேருந்து நம்ம சிவகாசி போக போகிறோங்க. நம்ம சிவகாசிக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. இங்கேருந்து கிளம்பிட்டோம், நம்ம வாக் அண்ட் லிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே போகலாம் வாங்க. போயிட்டு வரேன் பாட்டி. சரி சார், போயிட்டு வரேன். பத்திரமா இருங்க. அஞ்சு நாள் நல்லா பார்த்துக்கினீங்க, என் சொந்த பாட்டி மாதிரி. ரொம்ப ரொம்ப நன்றி. போயிட்டு வரேன், போயிட்டு வரேன், போயிட்டு வரேன் பிரவீன். நம்ம எஸ்எஸ்எம்எல் இவர் தான், இவர் தான் அஞ்சு நாள் பார்த்துக்கிட்டார். நம்ம தாத்தாவும் பாட்டியும் பயங்கரமாக பார்த்துக்கினாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பிரவீன். உண்மையிலே யாரையுமே குறவே சொல்ல முடியாது, அவ்வளோ அழகாக பார்த்துக்கினாங்க, வேறு லெவலில் பார்த்துக்கினாங்க. உண்மையிலே எனக்கு இங்கேருந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இவங்கள. நம்ம வீடு மாதிரி ஆயிடுச்சு, வேறு லெவல் செட் ஆகிட்டோம். இங்கே வந்துட்டு இன்றைக்கி போக வந்து மனசே கிடையாது. பட் நம்ம தமிழ்நாடு ரைடு பண்ணி ஆகணும், அதனால் போய் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் வேறு லெவல். நம்ம வீடு மாதிரி இருந்துச்சுங்க. அஞ்சு நாள் வேறு லெவலில் சாப்பாடு போட்டாங்க. அந்த பாசத்தெல்லாம் கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. நம்ம பாட்டி வேறு லெவல், ஐயா ஐயா சாமி தங்கம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டைம் அப்படி சாப்பாடு போடுறது பார்த்தா நம்மளுக்கே அழுகை வருது. அதுக்கு எல்லாமே காரணம் வந்து நம்ம ப்ரோ தான். ப்ரோவுக்கு வந்து பிக் பிக் தேங்க்யூ ப்ரோ. அப்படியே போகலாம் வாங்க. ப்ரோ வந்து அங்கே ரோடு வரையும் வருவார், அதுக்கப்புறம் நம்ம லிஃப்ட் கேட்க ஸ்டார்ட் பண்ணலாம். போகலாம் வாங்க. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நாம் நடந்து போகணுங்க. அப்படியே வாங்க, நம்ம நடந்து போயிட்டு அந்த ரோடுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இந்த ஊரை விட்டு வெளியே போனால் தான் நம்மளுக்கு லிஃப்ட் கிடைக்கும். அப்படியே போய் கேட்க ஆரம்பிக்கலாம், வாங்க போகலாம். கைஸ் ரோடில் நடந்து போயிட்டு இருந்தோம், அப்படியே நம்மளை பார்த்து பின்னாடி வந்து நாங்கள் யாருன்னு பார்த்தா நம்ம எஸ்எஸ் ஃபேமிலி தாங்க. ஹாய் சொல்லுங்கள். ஹாய், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் நேம் சிரஞ்சீவ். ரோட்டில் பார்த்துருக்கோம். தேங்க்யூ ப்ரோ. எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்கள் என்ன கோயிலுக்கு மாலையா? இல்லை ப்ரோ, விநாயகர் சதுர்த்தியா? ஓகே கைஸ், நீங்கள் வாங்க ப்ரோ. சில இப்போயா நாங்கள் சிவகாசி போயிட்டுருக்கோம். அஞ்சு நாள் உங்கள் ஊரில் தான் இருந்தோம். அதான் நம்ம பசங்க தான் உங்களுக்கு இது இளநிலாம் உடச்சி காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள. சரி ப்ரோ, போயிட்டோம். ஆ சரி ப்ரோ. இன்னொரு வாட்டி நம்ம எஸ்எஸ் ஃபேமிலி வந்திருக்காங்க. ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஹாய், உங்கள் பேரெல்லாம் சொல்லுங்க. காளிதாஸ். எப்படி கண்டுபிடிச்சிங்க? எப்படி சம்மது வெளியே வந்துட்டோம். 3 கிலோமீட்டர் மேலே நடந்து வந்துட்டோம். இப்போ நம்ம வேறு லிஃப்ட் கேட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே வாங்க, லிஃப்ட் கேட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள், இங்கே வந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதோ லிஃப்ட் கேட்க. வாங்க லிஃப்ட் கேட்போம். அண்ணா வந்து நம்மளை இங்க டிராப் பண்ணிட்டாரு. இந்த பக்கம் ஒரே ரோடு வந்து நம்ம போயிடலாம். ஓகே, நான் போயிட்டு வரேன். பாய். இதோட எவ்வளவு தூரம் நடந்துட்டோம்? 9 கிலோமீட்டர் மொத்தம். இன்னைக்கு காலையில இருந்து 9 கிலோமீட்டர் நடந்து போயிட்டே இருக்கோம். இன்னும் லிஃப்ட் கிடைக்கல. அப்படியே பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுக்கு திருப்பி லிஃப்ட் கொடுத்துருக்காரு. நம்ம அண்ணா தான் கொடுத்துருக்காரு. அண்ணா வந்து உசிலம்பட்டி வரையும் ட்ராப் பண்ணுவாருங்க. உசிலம்பட்டி வரையும் போகிறோம் அண்ணா கூட தான். கைஸ் இந்த தண்ணி தெரிகிற இடம் தான் வைகை டேமு. தேங்கி நிற்கிற இடம் இந்த தண்ணிலாம். அந்த லாஸ்டில் இருக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா டேமு. எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்கள். சுற்றி பயங்கரமான மழை. இந்த ஊரில் வந்து செம்ம க்ரீனாக இருக்குது. பஞ்சமே இல்லை தண்ணிக்கு வந்து, அவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் இந்த ஊரில் வந்து கனவான்னு சொல்கிறாங்க. இன்னும் உசிலம்பாட்டிக்கு 13 கிலோமீட்டர் இருக்கு. சுற்றியுமே மழை தான், செம்மையாக இருக்குது.
ஆமா அதை விட நல்லா இருக்கு அது அதுதான் கனவான்றீங்களா நீங்க காடை தான் கனவான்றதா இந்த ரோட்ல எவ்வளவு நாளா ஓட்டிட்டு இருக்கீங்க இது தொப்பூர் கோயில் மாதிரி இந்த ஊர் கோயிலா இது உசிலாம்பட்டியில வந்து இறக்கி விட்டாச்சு உசிலாம்பட்டியில தான் இருக்கோம் மதுரை உசிலாம்பட்டியில இப்போ நம்ம இந்த வழியாக தாங்க போனோம் முன்னாடி தெரியற வழியில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள் இதுதான் உசிலாம்பட்டி பஸ் ஸ்டாண்டு அப்படியே போகலாம் வாங்க வெளியே போயிட்டு லெஃப்ட் கேட்க ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ் உசிலாம்பட்டியில் வந்து மதுரை பரோட்டா சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்பலான்னு வந்திருக்கோம் இன்னும் சாப்பிடல மத்தியானம் ஆயிடுச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம் ரைடு இங்கே ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் பாருங்கள் அண்ணாவே பிச்சு போட்டு சாம்பாரெல்லாம் வச்சுருக்கா தேங்க்யூண்ணா போதுண்ணா 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 போதண்ணா போதண்ணா தருமபுரி யூடியூபர் சபரின்னு சொல்லிட்டு அதில் போடுங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க சால்னாவும் பரோட்டாவும் வேற லெவல் இருக்கு நீங்கள் வந்து சாப்பிட்டோங்க நம்ம கூகுள் பேவை நம்பி நம்ம ஊர்லேருந்து வந்தால் வேற லெவல் பண்ணாகும்னு எல்லாருக்குமே தெரியும் எங்களுக்கும் அதே தான் ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அமௌண்ட்டே வந்து சென்ட் ஆகலை அக்கௌண்ட்டில் இருந்த காசு எல்லாமே போயிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ஃபோன் பண்ணி காசு சென்ட் பண்ண சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கோம் அப்படியே போகலாம் வந்து நம்ம பேக்கெல்லாம் பார்த்துட்டு ப்ரோ லடாக் போகிறீங்களான்னு கேட்டார் நம்ம ப்ரோ வந்துட்டு இல்லை ப்ரோ போயிட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா நம்ம எஸ்எஸ் ஃபேமிலி இருக்காங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் ப்ரோ மை நேம் விமல் உங்கள் பேர் சொல்லுங்கள் ராஜ்கோட்டி நம்மளை பாக்குறதுக்கு நிறைய பேர் இந்திக்காரங்க மாதிரி இருக்காங்கன்னு சொல்றாங்க நம்ம ஆளுங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் நாளைக்கா போய் கட்டிங் பண்ணோம் நம்ம ப்ரோ டீ எல்லாம் போட்டு கொடுத்தாரு அப்படியே டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் டீ சூப்பரா இருந்துச்சு எனக்கு அப்படின்னா லைட் டீ தான் குடிக்கிறோம் ரொம்ப தூரமாக நடந்துகிட்டே வரோம் நடக்கிறதுலேயும் ஒரு பெனிஃபிட் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா நடக்கிறது நல்லா தான் நடந்தால் தாங்க நம்மளை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க நம்ம எஸ்எஸ் ஃபேமிலி இன்றைக்கி நிறைய பேர் மீட் பண்ணோம் அப்படியே நடந்தே போயிட்டுருக்கோங்க இன்னும் வெளியே வந்துட்டோம் இதுமே லிஃப்ட் கேட்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள் நிறைய பேர் மீட் பண்ணதெல்லாம் சந்தோஷமா இருந்துச்சு கைஸ் அதுக்குன்ட்டு 15 கிலோமீட்டர் நடந்துக்கிறோம் கைஸ் முடியெல்லாம் வலிக்குது கைஸ் என்ன பண்ணுறது நம்ம தலையெழுத்து நடந்து தான் ஆகணும் வா போகலாம் அப்படியே உசிலாம்பட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா அண்ணா லிஃப்ட் கொடுத்துருக்காரு என்ன ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு என்ன ட்ராப் பண்ணுறாருன்னு தெரியல அப்படியே பாருங்கள் ஆ ஆய் சொல்லுங்கண்ணா உங்கள் பேர் சொல்லுங்க சக்திவேல் சக்திவேல் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இங்கே ரொம்ப நேரமாக லிஃப்ட் கேட்டோம் யாருமே தெரில அண்ணா தான் கொடுத்துருக்காங்க அப்படியே போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டிங்க லடாக்கில் தான் பெட்ரோல் வண்டியில் ஏறியிருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே தான் ஏறியிருக்கோங்க அப்படியே முன்னாடி காட்டுறேன் பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டுருக்குங்க எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மழை கிட்ட மழை வந்துட்டுருக்கு வேறு லெவல் வாய்ப்பாக இருக்குங்க அண்ணா இறக்கி விடுற இடம் வந்துருச்சு முன்னாடி அப்படியே போகணும் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் நம்ம ஹைவேக்கு போயிடலாம் அப்படியே இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள் அண்ணா பங்க் வந்துருச்சு இறக்கி விட்டாரு தேங்க்யூ நான் போயிட்டு வரேன் சேஃபாக ஓட்டுங்க வண்டி போயிட்டு வரோம் பத்திரமா இருங்க இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஹைவே வந்துடும் சொன்னார் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோங்க ஹைவே போயிட்டு நம்ம வேறு லிஃப்ட் கேட்கலாம் அப்படியே வாங்க போகலாம் நம்ம தேனி எஸ்எஸ் ஃபேமிலி தாங்க ஃபோனில் பேசிகிட்ருக்காங்க சத்தியமாக இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கல ஃபோன் பண்ணி அழுதுட்டுருக்காங்க மிஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டுருக்காங்கண்ணா மிஸ் பண்ணிட்டானா மறந்துடாதண்ணா மறந்துடுறாது கண்டிப்பாக மறக்க மாட்டேன் நரேன் பிரவீன் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் என்றைக்குமே மறக்க மாட்டேன் லவ் யூ லாட் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் வச்சுருக்க பாசத்துக்கு நான் கண்டிப்பாக ஏதாச்சும் உங்களுக்கு பெருசாக பண்ணியே பண்ணுவேன் கண்டிப்பாக உங்களை விட்டு நான் பிரியவே மாட்டேன் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க லவ் யூ லாட் நிறையன் லவ் யூ சேஃபாக இருங்க நானும் சேஃபாக இருக்கேன் இன்னொரு வாட்டி உங்கள் ஊருக்கு வரேன் பாருங்கள் நம்ம சிவகாசி போகிற ஹைவேல நிற்கிறோம் இன்னும் லிஃப்ட் யாரும் கொடுக்கல லிஃப்ட் யாராச்சும் கொடுத்தா கண்டினியூ பண்ணுறேன்
நம்மள எஸ்எஸ் ஃபேமிலி வந்து வேற லெவல் சப்போர்ட் பண்ணி லவ் அண்ட் கொடுத்துட்டு இருக்குங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே லவ் யூ லாட். இப்போ நம்ம சிவகாசி போகணுங்க. லிஃப்ட் கிடைச்சதை கண்டினியூ பண்ணுறேன் பாருங்க. திருப்பி நம்மளுக்கு லிஃப்ட் கிடைச்சிருக்கு. வண்டியில் பின்னாடி வேறு நின்று இருக்கோம் டாடா ஏசியில். இந்த பக்கம் ஃபுல்லாக டாடா ஏசி தாங்க லிஃப்ட் கிடைக்கும். அப்படியே போகலாம் வாங்க. ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. 6 மணி ஆயிடுச்சுங்க. அப்படியே இருட்டில் இங்கெல்லாம் வைப்பு கொஞ்சம் நல்லா இருக்கு. சில்லுங்க இருக்குது காட்டெல்லாம். அப்படியே போகலாம் வாங்க. அண்ணன் தான் நம்மள டிராப் பண்ணாரு. கூட்டம் வந்து ஹாய் சொல்லுங்க. ஹாய் கை காட்டுங்க. உங்க ஊர் பேர் என்ன? எம் சுப்லாபுரம். இந்த ஊர் பேரா? உங்க பேரு? எம் பாலு. தேங்க்ஸ் அண்ணா. போயிட்டா நம்மள பாக்குற நம்ம மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்திக்காரன் இந்திக்காரன் ஒரே அசிங்கமா இருக்குங்க எனக்கு வந்து. உண்மையில இந்திக்கார மாதிரியா தெரியுது? சீரியஸாவா காய்ஸ்? நம்ம பசங்க என்ன ப்ரோ தமிழ் கத்துக்கிட்டு பேசுறியான்னு கேக்குறாங்க. பிறந்தப்பந்தே தமிழ்லாம் ப்ரோ பேசிட்டு இருக்கேன். அந்த சைடு வந்து வேற மாதிரி இருக்கும். இங்கே வந்து வேற மாதிரி இருக்கும். மதுரை பாஷை நீங்க பேசுறது அங்கே அந்த சைடு பக்கம் வேற மாதிரி. நீங்க பேசுற தமிழ் தான் கரெக்ட். நான் பேசுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இந்த ஹிந்திக்காரங்க தமிழ கத்துக்கிட்டு வந்தா அப்படி இருக்கும். அப்படி இருக்கேன் ப்ரோ. தான் நின்று இருக்காங்க. நம்மளை ஏற்றி விடுறான்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஏதாச்சும் வண்டி வந்தால் ஏற்றி விடுறான்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் இருங்க. அண்ணா வந்து வாக் அண்ட் லிஃப்ட் சொன்னதே யூடியூபரான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. மக்களுக்கு வந்து பைக்ல தான் போகணும் கார்ல தான் போகணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு மனிதனுக்கு தில்லு இருந்தா அவங்களோட முயற்சி இருந்தா எப்படி வேணா டிராவல் பண்ணலாம்னு காட்டுறதுக்காக தான் நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா மக்கள் ரொம்ப சோமேறி ஆயிட்டாங்க. அதனால எல்லாருமே பைக்லயே போறோம். இன்க்ளூடிங் நானே பாத்தீங்கன்னா பைக்ல என் பக்கத்துல இருந்து வர்றேன். நடந்து வர்றது இல்ல. அதனால நீங்க இதெல்லாம் ஒரு இது பண்ணீங்கன்னா நல்லதுதான். நல்ல விஷயம் தான். அது நிறைய பேர் உங்களை ஒரு குறுக்கு இதாக வச்சுக்கிட்டு முன்னோடியா வச்சு மாறுவாங்க. கொஞ்சம் மாறுவாங்க. ஒரு சிலர் பக்கத்துல இருந்தா நடந்து வரக்கு மாறுவாங்க. நீங்க எங்க இருந்தோ வர்றீங்க மாறுறீங்க. நீங்க பக்கத்துல இருந்தாவது மாறுவாங்க நிறைய பேர். என்ன சேனலு அண்ணன் சொன்னது கேட்டிருப்பீங்க. அப்படியே நம்ம டீ குடிச்சிட்டு நம்ம ரைட கண்டினியூ பண்றோம் பாருங்க. நான் போயிட்டு வரோம். பாய். தேங்க்ஸ்ண்ணா. போயிட்டு வரோம். போன் பண்றேன் கைஸ். கைஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வண்டியில் லிஃப்ட் ஏற்றி விட்ருக்காரு. ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் லவ் யூ லாட். இப்போ நம்ம அந்த ஊருக்கு போயிடுவோம். புது வெள்ளையார் பட்டியாக ஏதோ ஒரு ஊர் சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து நம்ம எஸ்எஸ் ஃபேமிலி நம்மளை பிக் பண்ணிப்பாங்க. அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். புது வெள்ளையாபுரம் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம எஸ்எஸ் ஃபேமிலி வராங்க. அவங்க வந்த உடனே கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். ஃபைனலாக நம்ம டெஸ்டினேஷன் வந்து இன்றைக்கி ரீச் ஆகிட்டோம். நம்ம எஸ்எஸ் ஃபேமிலி வருவாங்க. அவங்கள காட்டுறேன் பாருங்கள். நம்ம எஸ்எஸ் ஃபேமிலி வந்து நம்ம ப்ரோ கூட்டு வந்துட்டார். வா ப்ரோ. நீங்கள் வேல் ப்ரோ. வேல் ப்ரோ தான் நம்ம அவர் வீட்டுக்கு கூட்டு வந்துருக்காரு. இந்த பக்கம் தான் லைட் இருக்கு. இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் வாங்க. மக்களே நம்ம ப்ரோ வீட்டில் தான் தூங்க போறோம். இன்னைக்கு இங்க தான் ஸ்டே பண்ண போறோம்.